அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் வந்து நம்ம ஸ்டார் ஹோட்டல் முதல் திருமணம் வரை கிடைக்கும் ஃப்ரைட் ரைஸ் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம அன்றாட உணவில் அதிகமாக சாப்பிடலாமா, சேர்த்துக்கொள்ளலாமா, அப்படி சாப்பிட்டா நமக்கு உடலில் பிரச்சனை உருவாகுமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களுடைய சுசக்தி ஹோட்டல் மணி சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நாம் இந்த ஃப்ரைட் ரைஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளாவது ஃப்ரைட் ரைஸு நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா நம்ம ரோட்டோரமாக இருக்கிற நிறையா ஃப்ரைட் ரைஸ் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் பார்த்திங்கன்னா நம்ம போகிறப்ப பார்ப்போம். என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்ணும்னு தோணும், நம்ம உடனே ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் நாம் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து நம்ம பேரண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிறோம். ஆனால் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து சுத்தமாக செய்கிறாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸில் வந்து அஜினோமோட்டோ, சில சாஸ் வகைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி செய்கிறதுனால நமக்கு நன்மைகள் இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சீனாவிலேருந்து உருவானது தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசியா முழுவதுமாக வந்து இது வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸில் சுவைக்காக சேர்க்கப்படும் அஜினோமோட்டோவின் வேதிப்பெயர் வந்து மோனோசோடியம் குளூட்டமேட் என்பதாகும். ஸோ அது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சமையலில் வந்து ஒரு சுவையூட்டி அப்படின்னு சொல்லி சேர்க்கிறாங்க. பெரிய உணவகங்களில் வழங்கப்படும் சூப்களில், பிரியாணி வகைகளில், இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் கூட வந்து நிறையா மாஸ்டர்ஸ் வந்து இந்த அஜினோமோட்டோ வந்து ஆட் பண்ணுறாங்க அதை டேஸ்ட்டு தரதுக்காக. ஆனால் வந்து இந்த அஜினோமோட்டோ நம்ம சேர்க்கிறதுனால நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஆபத்தை உண்டாக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 3 கிராமுக்கு மேலே நம்ம அஜினோமோட்டோ கலந்த உணவு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைவலி, நெஞ்சு வலி, தலை சுற்றல், நரம்பு பாதிப்பு, மூச்சுத்திணறல் வரது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நம்ம தயாரித்து நம்ம வீட்டிலே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லா கடையிலையும் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து தரமான ஒரு இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் யூஸ் பண்ணலன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம நிறையா கடைகளில் பார்க்குறோம், நம்ம ஊரில் நம்ம தெருவில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம் வந்து நிறையா இருக்குது. இப்போ நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஊர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் ஒரு 10-15 கடைக்கு மேலே இருக்குது. ஆனால் அதில் பயன்படுத்துகிற பொருளெல்லாம் வந்து தரமானதா, எண்ணெய் வந்து ரொம்ப சுத்தமாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம 100% சொல்ல முடியாது. அதனால் வந்து பாதிப்புகள் வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து மருத்துவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அதிகமான ஃப்ரைட் ரைஸ் நம்ம எடுக்கிறதுனால நமக்கு ஒன்றும் வந்து எனர்ஜியோ, நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள், நிறைய விட்டமின்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் வந்து நமக்கு வரப்போகிறதில்ல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸை வெளியில் வாங்கி சாப்பிடாமல் முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டிலேயே கூட தயார் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். ஸோ அதை நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன மைனஸ் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஃப்ரைட் ரைஸ் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலில் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது. இப்போ நானே கூட பார்த்திங்கன்னா நான் ஃப்ரைட் ரைஸ் அதிகமாக ஒரு காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டதுனால நமக்கு வயிறு பார்த்திங்கன்னா ரொம்ப உப்பசமாக இருக்கும், ஜீரணமாகாத மாதிரி இருக்கும். நைட் நம்ம படுத்து தூங்கினோம்னா நெஞ்சு வரைக்கும் அந்த உணவு வந்து நமக்கு இருக்கிற மாதிரி நெஞ்சு கரிச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம தூக்கம் நல்லா வராது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம இன்னமும் ரொம்ப நீங்கள் பிடிக்காத உணவு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி எண்ணங்களாக வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து நான்வெஜ் வெஜ்ஜு என்ன வெரைட்டி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா சொல்கிறேன்.
இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரைட் ரைஸ் நம்ம அதிகமாக உணவில் சேர்க்கறதுனால நமக்கு நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வேலை செய்கிறத பொறுத்து நம்ம அதிகமான உணவுகள் இந்த ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கிறதுனால உடல் பருமன் வருவது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பக்கவாதம், இருதய நோய், ஜீரணக்கோளாறு, அல்சர், மனநிலை பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகளெல்லாம் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த உணவில் வந்து அதிக கொலஸ்ட்ரால், உடல் பருமன், உயர் ரத்த அழுத்தம், இருதய நோய் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு பக்கவாதம் வரத்துக்கு ஒரு காரணமாக அமையுது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஏற்கனவே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அல்சர் இருக்கும். ஸோ அல்சர் இருக்கிறவங்களாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதிகமாக ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அதிகமாக ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கித்தரோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதே வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரணும் அவங்க ரொம்ப ஆசைப்பட்றாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. எந்த ஒரு அஜினோமோட்டோ ஆட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் அந்த எண்ணெயாக இருக்கட்டும் இல்லை வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் நல்லா குவாலிட்டியாக தரமானதாக வாங்கி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.